மகாலட்சுமி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரியோட குழு வீடியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் ஒரு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி இருக்காங்க. அடுத்து சரஸ்வதி இருக்காங்க. அடுத்து ராஜராஜேஸ்வரியான பத்திரகாளி அம்மன் இருக்காங்க. அடுத்து இன்னொரு ஆஞ்சநேயர் சாந்தமாக உட்காந்துருக்காரு. அவங்க பக்கத்தில் மறைச்சிக்கு பொம்மை இல்லாமல் குழுவே கம்ப்ளீட் ஆகாது சொல்வாங்க. அதனால் கண்டிப்பாக மறைச்சிக்கு பொம்மை இருக்கும். அடுத்து இங்கே ஒரு சரஸ்வதி இருக்காங்க. இங்கே ஒரு காமாட்சி அம்மன் கரும்போடு அழகாக காட்சி அளிக்கிறாங்க. இவங்க வந்து ஆண்டாள் அம்மா. ஜோடியாக ஒரு தம்பதிகள் இருக்காங்க. பக்கத்தில் உலகாலும் பெருமாள் காட்சி அளிக்கிறாரு. அவங்களுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சிம்மமுக வாகனத்தில் துர்கை அம்மன் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு மேலே விநாயகர் இருக்கார். இங்கே பெருமாள் வந்து நின்ற மாதிரி காட்சி அளிக்கிறாரு. அவங்களுக்கு பக்கத்தில் ஆண்டாள் அம்மா, பக்கத்தில் கருடாழ்வார். இங்கே செட்டிநாடு ஸ்டைலில் தாத்தா பாட்டி உட்காந்துருக்காங்க. இங்கே துர்கை அம்மன் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க. படுத்த மாதிரி ஸ்ரீரங்கநாதத்தில் படுத்த மாதிரி பெருமாள் வந்திருக்காரு. அவங்களுக்கு மேலே முப்பெரும் தேவிகளும் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குமோ, மைக்ரோஸ்கோப்பு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு, ஊசி, அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸு, நர்ஸு, டாக்டர்ஸு, அப்புறம் சுடுதண்ணி வைக்க சிலிண்டரு, அம்மாவும் குழந்தையும் படுக்க கட்டில், குழந்தைக்கு பால் டப்பா, அப்புறம் குழந்தைய குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம். இந்த பாடல் வள்ளிமுத்தைய ஆச்சி கையால் எழுதுன பாடல் வரிகளுங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணி வாசித்து பாருங்கள். இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி யானை விநாயகர் அழகாக கிரிக்கெட் விளையாடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. அதில் ஒரு பையன் கீழே தரையில் விழுந்த மாதிரி தலையில் பால் அடிக்கிற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வீடு மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே குட்டி குட்டி குழந்தைங்களாக படுத்துருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மாவும் இருக்காங்க. குழந்தைங்களாம் அழகாக உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்தையா ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர் தான் வச்சுருக்காங்க. கிளாஸ் ரூமில் டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. குட்டி குட்டி பசங்க அழகாக கை தூக்கி பதில் சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு வெளியே ஸ்கூல் பஸ்ஸு காரெல்லாம் கூட நிற்கிது. அடுத்து பாருங்கள், மரத்தடி நிழலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒரு டீச்சரும் உட்காந்துருக்காங்க. சைடில் ரெண்டு பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாதுளை மரம் அதுக்கு மேலே ஒரு குட்டியை ஒரு குருவி கூட உட்காந்துருக்கு. இங்கே பசங்க அழகாக மரத்தடியில் படிக்கிறாங்க. என்ன தான் நம்ம கல்விகள் படித்தாலும் வேத மந்திரங்களும் நம்ம கண்டிப்பாக படிக்கணுன்ற உதாரணத்துக்கு இங்கே வேதங்கள் மந்திரங்கள் கற்றுக்கொள்ள குட்டி பசங்க உட்காந்து கற்றுக்கிறாங்க. அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மீட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு கோலுபொம்மை வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து டீச்சர்ஸு, முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸு, தலைமை ஆசிரியரும் இருக்காங்க. இதை பார்க்கும்போது குழந்தைங்க தேசப்பற்றோடு இருக்கணுன்றதை உணர்த்துது. குதிரை சவாரி செய்கிற மாதிரி ராட்டனம் வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய ஆர்மியோட ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஒவ்வொரு போஸில் இருக்காங்க. துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே ஆர்மிக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விதமான வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஆர்மி மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரியும் இருக்குது. பக்கத்தில் நம்மளோட தமிழர்கள் பாரம்பரியமான ஒவ்வொரு தற்காப்பு கலைகளையும் அழகாக வச்சுருக்காங்க. செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி கரும்போட காட்சி அளிக்கிறாங்க. கல்வியின் அதிபதியான சரஸ்வதி வீணை வாசிக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. ராஜராஜேஸ்வரி உடுக்கை வாசிக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. இவங்க சக்தி தேவியின் அம்சமாக கருதுகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.